அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 64. இன்றைய நிகழ்விலே இரண்டு பள்ளி மாணவிகள் பேச இருக்கின்றார்கள். இருவருமே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள். இருவருமே கதைகளை தேர்ந்து பேசுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் சிவகாசி உயர்டிவி பதின்ம மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி செல்வி மு சாதன பிரியா அவர்கள். டால்ஸ்டாய் சொன்ன குட்டி கதைகள் என்பதை குறித்து நம்மிடையே இன்று பேச இருக்கின்றார். பழனி ராகுலதாசன் ஐயா அந்த நூலை மொழிபெயர்த்திருக்கின்றார். இன்று நம்மோடு அந்த மொழிபெயர்ப்பு ஆசிரியரும் இணைந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. வருக ஐயா, சாதன பிரியாவை பொறுத்த அளவிலே அவருக்கு நூல் வாசிப்பது என்பதும் புத்தகங்களை படிப்பது என்பதும் பெரும் பொழுதுபோக்காக அவரிடம் இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்யக்கூடிய திறன் படைத்த ஒரு மாணவி. கணினியை சிறப்பாக கையாள்வாராம். எந்த ஒரு இயற்கையான ஒரு பொருளை பார்த்தாலும் அல்லது மனிதர்களை பார்த்தாலும் உடனடியாக வரைந்து விடுவாராம். ஓவியத்திலே வல்லமை மிக்க ஒரு பெண் ஓவிய கலைஞர் என்று கூட அவரை நாம் சுட்டலாம். அவருக்கு பல்மொழிகளை பேசக்கூடிய ஆற்றலும் திறனும் வாய்ந்தவராக இருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், இந்தி போன்ற 3 மொழிகளிலே அவர் திறன் வாய்ந்தவர். தன்னுடைய தொடக்ககால பள்ளி நாட்களிலிருந்து தற்பொழுது வரை 2வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டே வருகிறார். எனவே அந்த படிப்பதாகட்டும், புத்தகங்களை வாசிப்பதாகட்டும், ஓவியம் வரைவதாகட்டும், பல்வேறு திறன் படைத்த ஒரு மாணவியாக இருக்கக்கூடிய செல்வி மு சாதன பிரியா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். அடுத்ததாக பேச இருக்கக்கூடிய மாணவி சேலம் ஹோலி ஏஞ்சல் பொதுப்பள்ளியினுடைய 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி சூக ராகவி அவர்கள். ராகவி நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். சென்ற ஆண்டு நம் கல்லூரியிலே பன்னாட்டு அளவிலே ஒரு பண்பாட்டு பாடல் பாடக்கூடிய நிகழ்வினை பள்ளி மாணவர்களுக்கு இணைய வழியிலே நிகழ்த்தினோம். அந்த போட்டியிலே கலந்து கொண்டு இனிமையான குரலிலே பாடினார். முதல் பரிசையும் தட்டி சென்ற ஒரு மாணவியாக திகழ்ந்தார். அவருடைய இனிமையான குரல் இன்றும் கூட நம்மை ஈர்ப்பதாக இருக்கின்றது. அவருடைய அந்த கச்சேரி அஞ்சல், வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய அந்த கச்சேரி அஞ்சலை நான் அவ்வப்பொழுது பார்ப்பேன். அதிலே ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய நிலை காட்சியிலே எப்பொழுதும் ஏதாவது ஒரு சமையலை செய்து செய்து அதிலே பதிவிடுவார். யம்மி என்றும் ஒரு வார்த்தையை, சுவையாக இருக்கிறது என்பதாக பதிவிடுவார். இன்றைய கால குழந்தைகள் சமையல் என்றாலே காத தூரம் ஓடுகின்றார்கள். ஆனால் ராகவிக்கு சமையல் என்பதோ கைவந்த கலையாக இருக்கிறது. அவர் நன்கு நடனமாடக்கூடிய ஒரு கலைஞர், நடன கலைஞர். எனவே பல்முக திறமை வாய்ந்த மாணவி சுக ராகவி அவர்களையும் நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இன்று அவர்கள் நம்மிடையே பேச இருக்கக்கூடிய நூல் நன்னெறி கதைகள். தமிழிலே எப்படிப்பட்ட காலநிலைகள் மாறிக்கொண்டே இருந்தால் கூட, கணினி யுகமாக மாறி போனால் கூட, மனிதர்கள் எப்பொழுதுமே விரும்புவது அறம் ஒன்றையே. அந்த அறத்திற்கு எப்பொழுதுமே மதிப்பு இருக்கிறது. எனவே அவர் நன்னெறி கதைகளை தேர்ந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். பழனி ராகுலதாசன் ஐயா எப்பொழுதும் நாம் கல்லூரிக்கு வருகை தரக்கூடியவர். கதைகள் குறித்து மிகவும் ரசனையோடு பேசுவார். கதைகளையும் படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளர். அந்த அளவிலே இன்று மொழிபெயர்ப்பு ஆசிரியராக நம்மிடையே வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்மோடு கலந்துரையாடல் செய்யவும் இருக்கின்றார். ஐயா, உங்களை எங்களுடைய கல்லூரியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் வரவேற்கின்றோம் ஐயா. நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முதலாவதாக ராகுலதாசன் ஐயா அவர்களினுடைய டால்ஸ்டாய் சொன்ன குட்டி கதைகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஒய்ஆர்டிவி பதின்ம மேல்நிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி மு சாதனப்பிரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு சாதனா பிரியா. நான் ஒய்ஆர்டிவி பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். நான் இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திற்கு எடுத்துக்கொண்ட நூல் டால்ஸ்டாய் சொன்ன குட்டி கதைகள் ஆகும். இந்த நூலை எழுதியவர் என் பெரிய தாத்தா பேராசிரியர் முனைவர் மு பழனி ராகுலதாசன் ஆவார். அவர் என் சிறு வயதிலிருந்தே எனக்கு பல கதைகளையும் ஓவியங்களையும் கற்றுக் கொடுத்தார். அவர் பல நூல்களை இயற்றியுள்ளார். அதில் எனக்கு பிடித்த நூல் டால்ஸ்டாய் சொன்ன குட்டி கதைகள். இந்த நூல் 82 பக்கங்களையும் 33 கதைகளையும் கொண்டது. இதன் விலை 10 ரூபாய். இந்த நூல்
சிவகங்கையில் உள்ள அண்ணம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. இந்த நூலினை எளிய இனிய சொற்களை கொண்டு மிக அழகாக ஆசிரியர் மொழிபெயர்த்தார். குழந்தையிலிருந்துதான் மனிதன் உருவாகிறான். அந்த குழந்தைகளிடம் நல்லவைகளை சொன்னால் நல்ல மனிதர்கள் உருவாக முடியும் என்று நம்பிய மேதை டால்ஸ்டாய். போரும் சமாதானமும் போன்ற மாபெரும் படைப்புகளை உலகுக்கு தந்த அந்த மேதை பஞ்சதந்திர கதைகள், ஈசாப் நீதி கதைகள் போல் குழந்தைகள் மனம் கவரும் குட்டி கதைகளையும் வழங்கியுள்ளார். சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் டால்ஸ்டாயின் குட்டி கதைகளை தமிழ் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் முனைவர் ஐயா அவர்கள். இந்த நூலில் இடம்பெறும் மொத்த கதைகள் 33. இந்த கதைகளில் இடம்பெறும் ஒவ்வொரு கதைக்கும் ஆசிரியர் நுட்பமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் தலைப்பினை இது சொல்கிறார். இந்த தலைப்புகள் எல்லாம் கதைகளை படிப்பதற்கு தூண்டுகோலாக அமைகிறது. அக்கதைகளில் சிலவற்றை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் நாம் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் கதையின் பெயர் கடிக்க வந்த காரணம். ஒரு நாள் இரவு ஒரு திருடன் ஆடுகளை திருடுவதற்காக ஒரு இடத்திற்கு சென்றிருந்தான். அங்கே காவலுக்காக இருந்தாய் திருடன் வருவதை பார்த்தவுடன் குலைக்க தொடங்கியது. நாயின் குலைக்கும் சத்தத்தை நிறுத்துவதற்காக திருடன் நாயின் முன் ஒரு ரொட்டியை எடுத்து வீசினான். ஆனால் அந்த நாய் அந்த ரொட்டியை தின்ன மறுத்துவிட்டு திருடன் கால்களில் நன்றாக கடித்து விட்டது. பிறகு அந்த திருடன் அந்த நாயை பார்த்து கூறினான், சே, நான் தான் உனக்கு ரொட்டி ஒன்று கொடுத்தேனே, அதை தின்பதை விட்டுவிட்டு என்னை நீ இப்படி கடிக்கலாமா என்று கேட்டான். ஏன் கடித்தேன் என்றா கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். நீ இங்கே உள்ளே வரும்போது நீ நல்லவனா கெட்டவனா என்று எனக்கு தெரியாது, அதனாலே சும்மா குலைத்தேன். ஆனால் நீ எனக்கு ஒரு ரொட்டியை லஞ்சமாக கொடுக்கும் போதே நீ ஒரு லஞ்சம் கொடுக்கும் ஒரு கெட்ட ஆள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால் தான் உன்னை கடித்தேன் என்று அந்த நாய் அந்த திருடனிடம் கூறியது. இந்த கதையின் மூலம் கையூட்டு கொடுப்பது தவறு என்பது உணர்த்தப்படுகிறது. ஒரு ஊரில் ஒரு மண்பானையும் ஒரு இரும்பு பாத்திரமும் இருந்தது. இரண்டும் சண்டை போட்டு கொண்டன. கோபமடைந்த மண்பானை இரும்பு பாத்திரத்தை பார்த்து, நீ இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும்னா உன்னை ஒரே மோதா மோதிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தியது. இதை கேட்ட இரும்பு பாத்திரம் மண்பானையை பார்த்து, மோதித்தான் பாறேன் என்று கூறியது. உடனடியாக அந்த மண்பானை சடேர் என்ற சத்தத்துடன் இரும்பு பாத்திரத்தை போய் மோதிவிட்டது. அடுத்த நிமிடம் அந்த மண்பானை சுக்குநூறாக நொறுங்கி கீழே சிதறி விழுந்தது. இந்த கதை மூலம் தகுதியறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து உணரப்பெறுகிறது. இந்த கதைக்கு ஆசிரியர் வைத்த பெயர் மோதிப்பார் என்பதாகும். இப்போது மற்றொரு கதையை நாம் பார்ப்போம். இந்த கதையின் பெயர் அழகும் அரசனும் ஆகும். ஒரு காட்டில் பறவைகள் எல்லாம் நிறைந்த காட்டில் பறவைகள் எல்லாம் தங்களுக்கு அரசனை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தன. அப்போது அங்கிருந்து வந்த மயில் ஒன்று தனது தோகையை விரித்து ஆடி ஆடி காட்டியபடி அந்த பறவைகளிடம் கூறியது, நான் தான் உங்களுக்கு அரசன் என்றது. அதற்கு அந்த பறவைகள் எல்லாம் மயிலின் அழகை பார்த்து அந்த மயிலையே தங்களுக்கு அரசனாக தேர்ந்தெடுத்து விட்டன. கூட்டத்தில் இருந்த ஒரு மயிலா மயிலை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பியது, இப்போ மயிலே, நீ இப்போது எங்களுக்கு அரசனாகிவிட்டாய். சரிதான், ஆனால் இப்போது ஒரு கழுகு எங்கள் எல்லோரையும் துரத்தி வந்தால் நீ எங்களை எப்படி காப்பாற்றுவாய் என்று கேட்டது. அதற்கு அந்த மயில் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றது. மயிலின் அமைதியை பார்த்த பறவைகள் அனைத்தும், மயில் ஒரு அழகான பறவைதான், ஆனால் நாம் எல்லோரையும் வழி நடத்தவும் காப்பாற்றவும் ஒரு நல்ல திறமையான அரசன் தான் நம்மளுக்கு தேவை. அந்த திறமை மயிலிடம் இல்லை என்று கருதிவிட்டன. உடனடியாக அந்த பறவைகள் எல்லாம் மறுபடியும் கூடி நின்று யோசித்து ஒரு கழுகையே தங்களுக்கு அரசனாக்கி விட்டன. இந்த கதை மூலம்
வலிமையுடையதே வெல்லும் என்ற கருத்து அறிய முடிகிறது. ஒரு ஊரில் ஒரு ஓநாய் மிகவும் பசியுடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ஓநாய் ஒரு ஊர் பக்கம் சென்றிருந்த போது ஒரு வீட்டை கண்டது. அந்த வீட்டுக்கு அருகில் சென்றிருக்கும் போது வீட்டுக்குள் இருந்து ஒரு பாட்டியின் சத்தம் கேட்டது. என்னவென்று அந்த ஓநாய் ஒட்டு கேட்டது. அப்போது உள்ளே இருந்து ஒரு பாட்டி தனது பேரனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். இதுக்கு மேல நீ அழுதுகிட்டே இருந்தனா உன்னை ஓநாய் கிட்ட தூக்கி போட்டுருவேன் என்று அந்த பாட்டி கூறினாள். இதை கேட்டு ஓநாய்க்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அந்த ஓநாய் அந்த பாட்டி அந்த பேரனை வெளியே தூக்கி போடுவாள் என்பதற்காக அந்த வாய்ப்பிற்காக அந்த பேரனை தூக்கி போடவில்லை. பிறகு மறுபடியும் ஒரு சத்தம் வீட்டுக்குள் இருந்து கேட்டது. என்னவென்று இந்த ஓநாய் ஒட்டு கேட்டபோது அந்த பாட்டி தனது பேரனிடம் கூறினாள். அழுவாதே கண்ணா, அழுவாதே கண்ணா, நான் உன்னை ஓநாயிடம் தூக்கி போட மாட்டேன். அப்படி ஏதாவது ஓநாய் இங்கு வந்தால் அதை அடித்து கொன்று விடுவோம் என்று கூறினாள். இதை கேட்ட இப்போனாய் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்தது. பிறகு அந்த ஓநாய் சொன்னது, இந்த மனிதர்களே இப்படித்தான். அவர்கள் சொல்வதொன்றாக இருக்கும், சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டது. இதன் மூலம் மனிதர்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் இருக்கும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கதைக்கு ஆசிரியர் வைத்த பெயர் சொல்லும் செயலும் ஆகும். இப்போது வேறொரு கதையை பார்ப்போம். இந்த கதையின் பெயர் அதுவே பன்றிதான். ஒரு ஓநாய் தொண்டைக்குள் ஒரு சின்ன சிறிய எலும்பு சிக்கி கொண்டது. அப்போது அந்த வழியில் சென்றிருந்த கொக்கை அந்த ஓநாய் அழைத்தது. அழைத்து, கொக்கு நண்பனே, என் தொண்டைக்குள் வீசிவிட்டால் உனக்கு நான் ஒரு பரிசு தருகிறேன் என்று அந்த கொக்கிடம் கூறியது. அதை கேட்ட கொக்கு அதற்கு சம்மதித்தது. பிறகு அந்த கொக்கின் நீளமான வாயை வைத்து இந்த ஓநாயின் வாய்க்குள் விட்டு அந்த எலும்பு துண்டை வெளியே எடுத்து வீசிவிட்டது. பிறகு அந்த கொக்கு அந்த ஓநாயிடம் சொன்னது, ஓநாய் நண்பனே, நீ சொல்லியபடி நான் உன் கழுத்திலிருந்து அந்த எலும்பு துண்டை எடுத்து விட்டேன். அதே போல் நீ எனக்கு சொல்லியபடி அந்த பரிசை எனக்கு எப்போது தரப்போகிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த ஓநாய் சொன்னது, அந்த தந்திரமான ஓநாய் என்ன சொன்னதென்றால் நீ என் வாய்க்குள் உன் கழுத்தை விட்டபோது உன் கழுத்தை நான் கடிக்காமல் விட்டேன், அதுவே உனக்கு பெரிய பரிசுதான் என்றது. இந்த கதையின் மூலம் ஓநாய் எவ்வாறு தந்திரமாக கொக்கினை ஏமாற்றுகிறது என்பதை அறிய முடிகிறது. இப்போது வேறொரு கதையை பார்ப்போம். இந்த கதையின் பெயர் செய்யாத உத்தி. ஒரு வியாபாரி ஒரு கழுதை மற்றும் ஒரு குதிரை வைத்திருந்தான். அவன் அந்த கழுதையையும் குதிரையையும் கூட்டிக் கொண்டு வியாபாரத்திற்கு சென்றிருந்தான். அப்போது அந்த குதிரை மீது சுமை ஒன்றும் வைத்து எல்லா சுமையையும் அந்த கழுதை மீதே வைத்திருந்தான். அந்த கழுதையால் சுமையை தாங்க முடியவில்லை. எனவே அந்த கழுதை குதிரையிடம் கொஞ்சம் உதவி கேட்டது. குதிரை நண்பா, என்னிடம் இருந்து கொஞ்சம் சுமையை நீ எடுத்துக்கொண்டால் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக போகலாம் என்றது. ஆனால் அந்த குதிரைக்கு இதில் ஈடுபாடே இல்லை. எனவே அது எதையுமே கேட்காமல் என்னால் முடியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றது. உடனடியாக அந்த கழுதை வருத்தப்பட்டது. பிறகு வெகு நேரம் போய்கொண்டே இருந்தபோது கொஞ்ச தூரம் போய் சென்றபோது அந்த கழுதை சுமை தாங்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து விட்டது. பிறகு அந்த வியாபாரி அந்த கழுதையின் தோலை உரித்து எடுத்துக்கொண்டு வைத்தான். பிறகு அந்த கழுதையின் மேலிருந்த சுமையை எல்லாம் இந்த குதிரை மேல் ஏற்றி அந்த கழுதையின் தோலையும் இந்த குதிரை மீதே ஏற்றிக்கொண்டான். பிறகு அந்த கதிரை பின்வருமாறு யோசித்தது.
அந்த குதிரை பின்வருமாறு யோசித்தது. இந்த கழுதை அப்பொழுதே நம்மிடம் உதவி கேட்டிருந்த போதே நாம் அதற்கு உதவி செய்திருந்தால் இப்போது அந்த கழுதையின் தோலையும் அந்த கழுதை வைத்திருந்த சுமையையும் நாம் ஒருவனே சுமக்க வேண்டியது இருக்காதே என்று அந்த கழுதை அந்த குதிரை இந்த கதை மூலம் நாம் உணர்வது இடமறிந்து உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதற்கான பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். இக்கருத்தினை முன்வைத்து இக்கதைக்கு ஆசிரியர் செய்யாத உதவி என பெயர் சூட்டியிருந்தார். இக்கதைகளை போன்றே ஆசிரியர் ஏனைய கதைகளையும் மிக அழகாக கொண்டு செல்கிறார். இந்த வகையில் பேராசிரியர் பழனி ராகுலதாசன் ஐயா அவர்கள் டால்ஸ்டாயின் சின்ன சின்ன குட்டி கதைகளை மிக எளிமையான நடையில் குழந்தைகளுக்கு நன்கு புரியும் வண்ணம் சின்ன சின்ன வார்த்தைகளையும் அழகிய தமிழ் நடையையும் பயன்படுத்தியுள்ளார். இந்த 64வது நூல் வாசிப்பு முற்றத்துக்கு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த சிறியனுக்கு வாய்ப்பு நல்கிய கல்லூரிக்கும் கல்லூரி முதல்வர் பெருந்தகைக்கும் கருத்துரை வழங்க உள்ள சான்றோர்களுக்கும் இந்நூலாசிரியர் எனது தாத்தாவிற்கும் இதன் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ந அருண்மொழி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு மிக அழகான ஒரு உரை. ஏன்னா சிறுவர்களுக்கான கதையை சிறுவர்களின் குரலில் கேட்பது அலாதியானது. அந்த வகையில் கதையை சொல்லும் கதாசிரியராகவும் கதை பாத்திரமாகவும் அந்த குரலில் ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கூட்டி மிக அழகாக கதையை இங்கு முன்வைத்த சாதன பிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு ஆசிரியராக இருக்கின்ற ராகுலதாசன் ஐயா அவர்களை இரண்டாவது நூல் குறித்த கருத்துரை, நன்னெறி கதைகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சேலம் ஹோலி ஏஞ்சல் பொது பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி சுகராகவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் ராகவி, 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்கு நான் நன்னெறி கதைகளிலிருந்து ஒரு கதையை கூற வந்துள்ளேன். நன்னெறி கதைகளின் ஆசிரியர் ராதிகா கிருஷ்ணன். கதைக்குள் போலாமா? வாங்க. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் இருந்தான். அந்த பணக்காரனுக்கு பெரிய மாந்தோப்பு ஒண்ணு இருந்தது. அந்த பகுதியிலேயே ரொம்ப சுவையான மாம்பழம் அந்த தோட்டத்துலதான் கிடைக்கும். அந்த வழியா போனவங்க எல்லாம் அந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க. இதை கவனிச்சுட்டு இருந்த அந்த பணக்காரன் தோட்டத்துல காவல் காக்கறதுக்கு ஒரு காவல்காரனை நியமிச்சான். அந்த பணக்காரன் ஒரு கஞ்சம். அந்த காவல்காரனுக்கு ரொம்ப குறைவான சம்பளத்தை கொடுத்தான். அந்த சம்பளம் அந்த காவல்காரனுக்கு பத்தல. அதனால தோட்டத்துல இருந்த சுவையான மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டு பசிய போக்கிட்டான். அது மட்டும் இல்லாம பழத்தை தேடி பணம் சம்பாதிச்சான். இது இந்த விஷயம் பணக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த காவல்காரன் வெளியே இருந்து வேலையில இருந்து நிறுத்திட்டான். அவனோட மனைவி கிட்ட இத பத்தி சொன்னான். இந்த வேலைக்காரனுக்கு சரியான சம்பளத்தை கொடுத்தா அவன் திருட மாட்டாங்க, தப்ப உங்க மேல்தான்னு சொன்னான் மனைவி. ஆனா பணக்காரன் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் திருப்பி வேற காவல்காரனை நியமிக்கலாம். அவனும் இதே திருட்டுத்தனத்தை தான் செய்தான். அப்பவும் பணக்காரன் மனைவி சரியான சம்பளத்தை தந்தா கண்டிப்பா திருட மாட்டாங்கன்னு சொன்னான். ஆண் காவல்கார பசங்க தான் இப்படி, ஒரு பெண் காவலுக்கு போட்டா நிச்சயமாக திருட மாட்டான்னு சொன்ன காவல்காரன் ஒரு பெண் காவலுக்கு நியமித்தான். அவளுக்கு அதே சொற்ப சம்பளத்தை தருவதாய் சொன்னான். அந்த பெண்ணுக்கும் அந்த சம்பளம் போதாமல் பழங்களை திருடி விற்க ஆரம்பிச்சா. இப்பவும் அந்த பணக்கார அந்த பெண் காவல் காரிய வேலையில இருந்து நிறுத்திட்டான். இப்போ வீட்டு சின்னையில உட்காந்து யோசிச்சான்.
அப்போ அந்த வழியா ஒரு குருடனும் நொண்டியும் போய்கிட்டு இருந்தாங்க. அருள பார்த்து அந்த பணக்காரனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. குருடனால பார்க்க முடியாது, நொண்டியால நடக்க முடியாது, அப்போ ரெண்டு பேராலையும் பழத்தை திருட முடியாது நினைச்சான். அவங்கள தோட்டத்துல வேலைக்காரங்களாக நியமிக்கலாம்னு நினைச்சான். அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினான். அவங்க ரெண்டு பேரும் காவல்கார பணக்கார சொன்ன சொத்த சம்பளத்துக்காக காவல் காக்கறன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காவல் காக்கறதுக்கு வந்தாங்க. சில காலம் சென்றது. இவங்களுக்கும் சம்பளம் பத்தாமல் மாம்பழ வாசனை பத்த போதவில்லை. மாம்பழ வாசனை மூக்கை துளைத்தது. டே, மாம்பழ வாசனையா இருக்குல்ல குருடன் நொண்டியிடம் சொன்னான். பழத்தை பறிச்சு சாப்பிடலாம்னு கேட்டான். டே, உனக்கு கண்ணு தெரியாது, என்னால நடக்க முடியாது, அப்புறம் எப்படிடா பழத்தை பறிக்க முடியும்னு கேட்டான் நொண்டி. ஏன் முடியாது, எனக்கு கால் இருக்கு, உனக்கு கண் இருக்கு, நீ என் தோல் மேல உட்காந்துக்கோ, எனக்கு நீ வழிய சொல்லு, நான் உன்ன தூக்கிட்டு போறேன், நீ பழங்களை பறிச்சு கீழே போடு, ரெண்டு பேரும் சாப்பிடலாம், நீதி இருந்தா யாருக்காவது வித்தரலாம், நம்ம முது நம்ம முடியல சொல் நம்ம முதலாளி கொடுக்கற சம்பளம் போட மாட்டேங்குது. ரெண்டு பேரும் பழங்களை பறிச்சு சாப்பிட்டாங்க. மீதி இருந்த பழத்தை நல்ல விலைக்கு வித்தாங்க. இந்த விஷயம் பணக்காரனுக்கு தெரிய வந்துடுச்சு. இவங்களை என் வேலையில இருந்து நிறுத்திட்டான். திருப்பி மனைவியிடம் இதை பத்தி சொன்னான். நீ சொன்னதுதான் சரி, கொடுக்கற சம்பளம் பத்தலைன்னா திருடதான் செய்வாங்க. பணக்காரன் மனைவி சொன்னதை ஒப்புக்கொண்டான். ஆனா அவன் நிறைய சம்பளத்தை கொடுத்து காவல்காரனை நியமிக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவன் தோட்டத்துல அவனே காவல் காத்தான். கதையின் நீதி. இக்கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது, வாழ்க்கையில் கடுமையாக இருக்கக்கூடாது. செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்துதான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் பணம், பொருள், மரியாதை ஆகியவைகளை இழக்க வேண்டியது வரும். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய திருமதி அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அஞ்சா கல்லூரி தமிழ் துறை பேர் ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ராகவி அவர்கள். ஒரு நன்னறி கதை, ஆனால் அதையும் மிக அழகாக ஒரு நாடக பாங்கோடு மிக அழகாக எடுத்து முன்வைத்தார். எனவே ராகவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரைக்கான நேரம். அதற்கு முன்னதாக இந்த நூல் ஆசிரியர், நூலினுடைய மொழிபெயர்ப்பு ஆசிரியர், லியோ டால்ஸ்டாயினுடைய மொழிபெயர்ப்பு ஆசிரியர் ராகுல தாசன் ஐயா அவர்களை மொழிபெயர்ப்பு குறித்து அவருடைய அனுபவங்கள் அல்லது அந்த கதை குறித்ததான சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். தொகுப்பாளர் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைச்சிருக்கிறது. பெரிய பெரிய பேசி பேசி அவர்கள் முரண்பட்டு அதெல்லாம் இல்லாமல் குழந்தைகளை பேச வைத்திருப்பது பழமையான நிகழ்ச்சி. நான் குழந்தைகளோடு தான் இருக்கிறேன். மைக் மியூட்ல இருக்கீங்க. வணக்கம். கேக்குதா? கேக்குதா? இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது.
ஒருங்கிணைப்பாளர், பேராசிரியர் பிரமுகர், தமிழ் துறையினர் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் ராஜ்யம் என்பது ஜெயசுகுமார் காலத்திலேயே வெளியூர்களுக்கு சொன்னால் காற்றிலே போய்விடும், கரைந்து போய்விடும். குழந்தைகளுக்கு சொன்னால் அது வளரும், அது வாழும். குழந்தைகளும் இலக்கியம் என்பது உலக அளவில் பெரிய டால்ஸ்டாய் குழந்தைகளுக்கான இலக்கியங்களை ரொம்ப அதிகம் பயன்படுத்தினார். எழுதினார் டால்ஸ்டாய் ஒரு குரங்கு வம்சத்தில் பிறந்தார். ரொம்ப வணக்கார் லேண்ட்லேண்ட் அங்கே வேலை செய்கிறார் இல்லையா விவசாயிகள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் எழுத வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு எழுதப்பட்ட பாடப்புத்தகங்களை நான் சொல்லியிருக்கேன். நாம் படிப்போம், நம்முடைய சாதனை பிரியா சொல்வார்கள், நாம் கேட்போம் என்பதற்காக வரவில்லை. அந்த டால்ஸ்டாய் பண்ணையில வேலை பார்த்த விவசாயிகளுடைய குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கதைகள் இந்த கதை. அது ரஷ்ய மொழியில வந்து அப்புறம் ஆங்கிலத்தில் வந்து நாம் படித்து கேட்கிறோம். அதனால மொழியிலே நாம் உருவாக்கிவிட்டோம்னால் அது பின்னாலே கிளை தரித்து மூலமாகி உலகத்திற்கு பயன்படும் என்கிற ஒரு பெரிய உணவியை தான் ஒரு கொடுக்கிறோம். எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சி என்றால் என்றைக்கோ மொழிபெயர்க்கப்பட்ட கதை கவிஞர் மீரா தான் சொன்னார். ஒரு நல்ல புத்தகம் இருக்கிறது என்று முடிவெடுத்து சார்ந்தேன் மீரா மீரா. அதுக்கு மேலே என்னுடைய எம்ஏ படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் டாக்டர் தமிழன் உள்ளவர், நான் எதையாவது ஆங்கிலத்திலே எழுதி காண்பிப்பேன். அவர் சொல்லுவார் ஆங்கிலத்தில் எழுவது சரி, அதை தமிழிலேயும் தர வேண்டுமே என்று ஊக்கப்படுத்துவார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது என்னுடைய ஆங்கில அறிவுக்காக நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், அது போதாது. குழந்தைகளுக்கும் நமது மாணவர்களுக்கும் தமிழிலே தாய்மொழியிலே போய் சேர வேண்டும் என்பதற்காக ஊக்கப்படுத்தலாம். அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இன்னொரு வகையில் டால்ஸ்டாய் உலக படைப்பாளர், அவரை சந்திக்காத அவரை சிந்திக்காத எழுத்தாளர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்முடைய பேராசிரியர் பிரபலமான மொழி பொறுப்பாளர் நான் தர்மராஜன் அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் மாஸ்கோவில் ரஷ்யாவில் 8 ஆண்டுகள் இருந்தார். ஒரு ஊக்கமாக சொல்வார், நான் டால்ஸ்டாயினுடைய சமாதிக்கு போய் நின்று வணங்கி அவருடைய ஆட்சியை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வார். டால்ஸ்டாய் உலகம் தழுவிய ஒரு படைப்பாளர். எப்படியோ தோன்றியது குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன், இந்த தொகுப்பில் இருக்கிறது ஓரளவுக்கு பாதிக்கிறது தான். ஆங்கிலத்தில் இன்னும் மிச்சக்கது இருக்கு, ஒரு 40 கதை இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி விடுபட்டு போச்சு. அதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, உங்களுடைய பேராசிரியர் தமிழ் செல்வன் என் மகன் மகன் வழி பேத்தி அதை படித்து அதை சுவாரஸ்யத்தை உணர்ந்து மனசுக்குள்ளே வாங்கி திருப்பி நமக்கு சொல்லுகிறோம், அதான பெருமை. வள்ளுவர் சொன்னது மாதிரி அதற்கு இணையான ஒரு யாழினி புரளி நூல் என்ற நாம் எழுதியதை அது படித்து இப்போ அது நமக்கே சொல்லுவோம். எவ்வளவு பெரிய பேருமோ எங்கே கிடைக்குமோ அந்த பேருமோ. இதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற அம்மா அவர்களுக்கும் தமிழ்த்துறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அது நண்பர்களுக்கும் நான் மிகவும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்க கடவுள் கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் உறவுகள் வளரும். நாம் இங்கெங்கே இருக்கிறோம், இலக்கியம் நம்மை ஒன்று சேர்க்கிறது, இலக்கியம்தான் ஒன்று சேர்க்கும். என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள்லாம் சொல்லுவார், தனியாக உட்கார்ந்துருந்தா இன்னும் யார் தனியாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லையே, நான் பாரதியோடு பேசுகிறேன், நான் ஷேக்ஸ்பியரோடு பேசுகிறேன், நான் வள்ளலாரோடு பேசுகிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி இலக்கியம் ஒரு பெரிய இணைப்பு சக்தி, அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது,
நாங்கள் இங்கே உட்கார்ந்து பேசுகிறேன் பேச்சு அதை சொன்னார்கள். அபூர்வமாக அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை ஒருங்கிணைப்பாளர். ஊதியம் இருக்கிறது, நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கிறது, வாங்கிக் கொள்கிற சக்தி இருக்கிறது, இன்னும் பிற மொழியிலே ஆற்றல் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. பெரிய பேராசிரியர் பொருட்கள்லாம் இருக்கிறது. ஒரு சின்ன வேண்டுகோள், நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தாய்மொழி வழியிலேயே இன்னொரு மொழியையும் கற்றுக் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஓ, நாமெல்லாம் மறந்து போன மறைமலடிகள். ஒரு பேராசிரியர், பெரிய அறிஞர், தெய்வ சித்தாந்தி, அவர் முழுக்க முழுக்க தனித்தமிழ் இயக்கம் நடத்தியவர். அவர் முன்னைப்பாட்டு ஆராய்ச்சிக்கு ஆங்கிலத்தில் முன்னுரிடுகிறார். அதே மாதிரி சாகுந்தலம் நாடகத்தை அருமையான முடிவுக்கு தந்திருக்கிறார். எனக்காக நம்மளாம் மறந்துட்டு நினைக்கிறேன். அவருக்கு என்ன வந்தது? அவருக்கு ஒரு ஆர்வம், நம்முடைய தாய்த்தமிழுக்கு சாகுந்தல நாடகம் தமிழிலே போக வேண்டும் என்று ஒரு ஆர்வம், ஆசை. அந்த மாதிரி நான் திரைகடல் ஓடியும் சென்றிடுவதை எட்டுக்கின்ற பாரதி உத்தரவு தானே, உத்தரவோ வேண்டுகோளோ ஏதோ ஒன்று அவற்றையெல்லாம் திரட்டி தந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சிறுவமாக சேர்க்க வேண்டும். அது என்னுடைய சிறிய பணி. அந்த வகையில் தான் இப்போது முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன். மகாதேவி தாகூருடைய சொற்பொழிவுகளை முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் எப்படித்தான் உறவுகளை வளர்க்க முடியும்? உறவுகளை வளர்ப்பதற்கு மொழி பெரிய சாதனை. அதுவும் பயிற்று மொழி, பேச்சு மொழியிலிருந்து தாகூரதை நாம் தரிசிக்கிறோம். வள்ளுவரை மேலை நாட்டுக்காரம் படிக்கிற போது வள்ளுவரை தரிசிக்கிறேன்னு சொல்றோம். ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? உருவாசகத்தை மொழி கொடுத்து அவர் தானே சொன்னார், உருவாசகத்திற்கு குருவார், உருவாசகத்திற்கு குருவ முடியாது. ஹோல் மெல்டிங் பயிற்சி டாக்டர் ஜிவி போப் சொன்னார். இதற்கு பேர் என்ன சார்? எலும்பை உருக்கும் உருவாசகம். இது ஒளிபெயர்ப்பு என்கிற ஊடகத்தின் வழியாக நாம் பெறுகிறோம். அந்த வகையில் நான் மொழிபெயர்க்க என்னுடைய பேச்சு அதை எடுத்து சொல்ல, நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்கள் அதை நெறிப்படுத்த, பேராசிரியர் பொதுமக்கள் எல்லாம் செவி மடுக்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று கோடி கோடியாய் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி, இந்த உறவு, இந்த நட்பு கிடைக்காது. நன்றிங்கய்யா. டால்ஸ்டாய் போலவே ஒரு கனிந்த உள்ளமும் கனிவு கொஞ்சும் முகமும் கொண்ட ராகுலதாசன் ஐயா அவர்கள், அவர்கள் சொன்னது போலவே குழந்தைகளினுடைய ராஜ்யம். எனவே எளிய கதைகளாக இருந்தாலும் அவைகள் தான் குழந்தைகளை வலிமையானவர்களாக மாற்றும். எனவே அந்த வகையில் ஒரு அழகான மொழிபெயர்ப்பு கதைகளினுடைய தொகுப்பிற்கு சொந்தக்காரர் ஐயா அவர்களினுடைய அனுபவ உரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு ஆய்வு மாணவர் ஜெனித்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த சிறுவர் கதைகள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அனைவருக்குமே பிடிக்கக்கூடிய அந்த சிறுவர், அந்த குழந்தை கதைகளை வந்து அனைவருமே வந்து வர்ணிச்சு நம்ம பிறப்புல இருந்து, ஏன்னா இப்ப அந்த சிறுவர் கதைகள் பிடிக்காத ஆளுகளே யாருமே கிடையாது. நம்ம பெற்றோர்கள், நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி அனைவருமே வந்து நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு சிறுகதைகளா வந்து ஒரு இப்ப நம்ம கதை சொன்னாதான் தூங்குவோம் அந்த நிலைமையில வந்து ஒவ்வொருத்தவங்களோட கதைகளா நமக்கு குட்டி குட்டி கதைகளை சொல்லி 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 வளர்த்து இந்த காலகட்டத்துல வந்து இப்ப நம்மளே கதைகள் படித்து கதைகள் எழுது அப்படி தொடங்கிய காலகட்டத்துல வெகு நாளைக்கு அடுத்து ஒரு மழலையின் குரல்லையே ஒரு குழந்தைகள் கதையை கேட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலயும் நம்ம அந்த இரு மழலைகளுக்கும், செல்வி சு ராகவி அவர்களுக்கும், செல்வி மு சாதன பிரியா அவர்களுக்கும் என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த குழந்தைகள் கதையை, சிறுவர் கதையை வந்து மழலையோட வாய் மழலை குரல்ல வந்து கேட்ட அந்த இனிமையை தந்த முதுகலை தமிழ் துறைக்கும் இளங்கலை தமிழ் துறைக்கும் நன்றியை முதல் தெரிவிச்சுக்கிறேன். அந்த இந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் பருவத்துல நாங்க கூட இந்த நன்னெறி கதைகள் சரி, டால்டாய் சொன்ன கதைகள் சரி, இந்த இதெல்லாம் வந்து நாங்க கூட கேட்டிருக்கதான் செஞ்சிருக்கோமே தவிர அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற நிலைமையில வந்து எங்களுக்கே கதையை கேட்டு வர்ணிக்கிற அளவுக்கு அந்த சிறப்பான தருணத்துல வந்து அந்த குழந்தைகள் வந்து சிறப்பா சொன்னாங்க.
அதுலயும் வந்து கதைகள் ஒவ்வொன்றும் வந்து வர்ணிப்பா சொன்னாங்க. என்னதுன்னா கையிட்டு கொடுப்பது தவறு, வாங்குவது தவறு, மண்பானைக்கும் இரும்புக்கும் போட்டி போட்டா அந்த மண் யாருக்கு குற்றம்னா மண்பானை தான் உடஞ்சு போகுங்கிற அளவுக்கு. அப்புறம் வந்து அந்த குதிரையோட கதை, அந்த குதிரையோட சுமை வந்து சுமையோட வழியை உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மனிதர் கூறுவது, மனிதர் சொல்வது ஒன்று கூறுவது ஒன்று, இப்படி பல்வேறு கதைகளை வந்து செல்வி மு சாதன பிரியா அவர்கள் வந்து அந்த மலையில குரலை கேட்க கேட்க இனிமையா இருந்துச்சு. இப்படி கதை கேட்க கேட்க இன்னும் எவ்வளவு நேரம்னாலும் கதைகள் சொன்னா நம்ம வந்து அதை கேட்டு வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து சேலம் மாம்பழத்து கதை, அது வந்து இப்ப நடைமுறை காலத்திலேயே வந்து ஒரு முதலாளி என்றால் வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து தொழிலாளி விருப்பப்படி நடந்து கொண்டு அவங்களுக்கு ஊதியத்தை கரெக்டா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த முறையில வந்து தொழிலாளி வந்து கண்டிப்பா முதலாளிக்கு விசுவாசமா இருப்பாங்க. அந்த அந்த விசுவாசத்தன்மையை வந்து ஒரு மாம்பழ கதை மூலமா, ஒரு நன்னெறி கதைகள் மூலமா வந்து நமக்கு வந்து அழகா வந்து சூக்கா ராகவி அவர்கள் வந்து எடுத்துரைச்சாங்க. இந்த கதைகள் வந்து எனக்கு அப்படியே மழலை பருவத்துக்கே இழுத்து சென்ற அளவுக்குல இருந்துச்சு. முதலில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. கருத்துரை வழங்கிய ஜெனித்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு சாரோன் மழலையர் பள்ளியினுடைய தாளாளர் எலிசபெத் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வியாழக்கிழமை என்றாலே எனக்கு அந்த ஞாபகம் வந்துவிடும், அதிகாலையிலேயே இன்னைக்கு 7 மணிக்கு வியாழன் மூட்டத்துல உட்காரணும்னு. 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் ஒரு நூலை வாசித்து அதை விமர்சிக்கிறார்கள், அது எந்த நேரமும் செல்லையே நோண்டிட்டு இருக்கிற இந்த காலத்துலன்னா அந்த குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அவர்களை இந்த மாதிரி வழி நடத்த செல்லப்பட்ட பெற்றோர்களும் பாராட்டுதல் கூறியவர்கள். இந்த டால்ஸ்டாய் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர். காலைல கேட்டப்ப என்ன கதை சொல்ல போறாங்களோ அப்படின்னு நிறைய யோசித்துட்டு இருந்தேன். அவ அந்த வாரம் பீசன் வார் அந்த புக்கெல்லாம் அந்த குழந்தை தெரிஞ்சு வச்சிருக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு. அடுத்து அழகான நன்னெறி கதைகள், முக்கியமா நமக்கு கோபம் வந்தாலும் ஆத்திரம் வந்தாலும் நம்ம மோதும் போது யாரோட மோதுறோம் ரொம்ப யோசித்து மோதலைன்னா நம்ம நொறுங்கி போயிருவோங்கிற ஒரு நல்ல பாடத்தை அந்த குழந்தை சொல்லுச்சு. அடுத்து அடுத்தவங்க வலிய உணரலைன்னா அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவிக்கணுங்கிறது அந்த குதிரை கதை ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு கதையும் அதை ரொம்ப அழகா சொன்னது, ரொம்ப எனக்கு பிரமிப்பாவே இருந்தது. அது அந்த குழந்தைகளை ஊக்குவித்து சபைக்கு கொண்டு வந்த அயனாடர் கல்லூரி அனைத்து சார்பிலையும் நான் பாராட்டுறேன். துரதிருஷ்டவசமா நூலாசிரியர் பேசினது ஒண்ணுமே எனக்கு கேட்காம போயிடுச்சு, இல்ல மைக் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த குழந்தை அந்த எம்ப்ளாயர் வெல்ஃபேர்ங்கிறது ஒரு பெரிய டாபிக்கை ஒரு சின்ன கதை மூலமா அழகா அந்த குழந்தை சொல்லிடுச்சு. எம்ப்ளாயர்ஸை நம்ம நல்லா கவனிக்கல, அவங்க வைக்கலன்னு சொன்னா நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற கதையை அழகா சொன்னது. இந்த குழந்தைகள் மென்மேலும் வளரவும் அநேக வளர்ச்சி கண்டு அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கவும் நூல்களை எழுதவும் அவர்களை ஆசீர்வதிச்சு இந்த அருமையான வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கிய எலிசபெத் அம்மா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 64வது நிகழ்வு. பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வுகளை நூல் கலைத்துறையான மாணவிகளை நல்ல அறிமுகம் செய்து அறிமுக உரை நிகழ்த்திய இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. 2 மாணவிகள் தங்கள் நூல் குறித்த கருத்துரையை இங்கே முன்வைத்துள்ளார்கள். முதலாம் அவர் சிவகாசி ஒய்ஆர்டிவி 10வது மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி மு சாதனப்பிரியா அவர்கள் டால்ஸ்டாய் சொன்ன குட்டி கதைகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். அவரை போலவே இன்றைய அவருடைய தாத்தா என்று அவர் அழைத்த நூலாசிரியர் ராகுலதாசன் அவர்களும் கலந்து கொள்ள செய்தார். அன்னார் அவர்களுக்கும் நன்றி. குழந்தைகளின் கதை உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கதாபாத்திரங்களான நாய், மயில், ஓநாய், கொக்கு முதலான விலங்குகள், அவர்களின் வாயிலாக மனிதர்களுக்கான இயல்பான குணங்கள், குணாதிசயங்கள், கூற வேண்டிய அறிவுரைகளை அறவுரை கதைகளாக நேர்த்தியாக மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் எடுத்துரைத்த மாணவிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நூலாசிரியர் அவர்கள் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அத்தோடு மட்டுமின்றி மௌனம் என்பது கூட இலக்கியவாதிகளுடன் உறவாடும் மொழி என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தையும் சபையோருக்கு முன்னிறுத்தி சொன்ன அன்னார் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம்.
இரண்டாம் கருத்துரையாளர் சேலம் கோழி ஏஞ்சல் பொதுப்பள்ளியை மாணவி சு க ராகவி அவர்கள் நன்னிறை கதைகள் வழியாக இன்று நம்முடைய நூல் கருத்துரை வழங்கினார். ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தனக்கு மிகவும் பிடித்த கதைகளுள் ஒரு கதையை தேர்வு செய்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கல் என்பது மனித பண்பு. அந்த பண்பின் வழியாக மக்கள் அனைவரும் மாக்களாக மாறிவிடக் கூடாது என்ற கருத்தை முன்வைத்து தனது உரையை நிகழ்த்தினார். ஒரு அரிய உயரிய கருத்தினை முன்வைத்து பேசிய நூல் கருத்துரையாளரான மாணவிக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர்பட்ட ஆய்வாளர் ஜி ஜெனித் அவர்களுக்கும் எலிசபெத் அம்மா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியா குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், முதுநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.